மூஷிக வாகன மோத கஸ்த சாமர்கர்ண விளம்பிது சுத்திர வாமன ரூப மைசூர புத்திர விக்னவநாயக பாதனமஸ்தே திரு புவனம் அருகே மடப்புறம் விளக்கிருந்து தெற்கு முகமாயிருடன் விசாலாட்சி விநாயகா எல்லாம் தருவாய் என்று வினதாய். அனைவருக்கும் வணக்கம். இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துடா பண்ணி கொடுத்துருங்க. அப்படியே பெல் ஐக்கன் கொடுத்துருங்க. கண்டிப்பாக நிகழ்ச்சி பிடிச்சிருக்கும் லைக் போட்டு விட்டுருங்க. நண்பர்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. ஒரே ஒரு நாள் ஸ்டேட்டஸ் வச்சு கொடுங்க. எல்லோரும் பார்ப்பாங்க இல்லையா. தொடர்ச்சி இந்த வாராசிகளை பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி என்ன பேச போகிறோம்னா இந்த வாராசிகள் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். இந்த வார ராசி பலன்கள். அன்பிற்கும் பாசத்திற்கும் மேச ராசினியர்களே, இந்த வாரத்தை பொறுத்தவரையிலே எந்த காரியத்தையும் கொஞ்சம் நிதானமாக செய்யுங்கள், அவசரப்பட வேண்டாம். நித்தானம் பிரதானம் என்று சொல்வார்கள். காரை வெற்றி கைகூடும் இருந்தாலும் கவலைகள் வரத்தான் செய்யும். கவலைகளை தூர ஓட்ட பாருங்கள். சோம்பலை விட்டுவிடுங்கள். சுறுசுறுப்பாக செயல்படுங்கள். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாமையை காத்திருக்கிறது. கூட்டணி வாய்ப்புகள் சிறப்பாமையை காத்திருக்கிறது. உங்கள் எல்லோரும் விரும்புவார்கள், பாராட்டுவார்கள், சேர்த்துக் கொள்வார்கள். அந்தளவுக்கு உங்கள் திறமை சிறப்பாமையை காத்திருக்கிறது. காரை வெட்டி கைகூடும் கவலைகள் மாற காத்திருக்கிறது. தங்க விலை வியாபாரிகள் கூடுதலாக பெறலாம். ஆண்பான ரிஷபராசினிகளே, வாரத்தை பொறுத்தவரையிலே புதிய முயற்சிகள் தாமதமாகலாம். தாமதமானாலும் சிறப்பான முறை நடக்க காத்திருக்கிறது. வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு தான். உற்றார் உறவினர் சுற்றத்தார் உங்களுக்கு சாதகமாக பேசுவார்கள், சாதகமாக உதவி செய்வார்கள். அது மனதுக்கு ஆறுதலை திறந்து கொடுக்க காத்திருக்கிறது. அன்பிற்குரியவர்கள் சந்திப்பு மனதிற்கு நிம்மதியை கொடுக்க காத்திருக்கிறது. தொலைபேசி தகவல்கள் சிறப்பாக இருக்கும். காரை வெட்டி கைகூடும் தங்க விலை வியாபாரிகள் கூடுதலாக பெறலாம். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாமைய காத்திருக்கிறது. காதல் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். ஆண்பான மிதுனராசினிகளே, வாரத்தை பொறுத்தவரையிலே உடலத்தில் கூடுதல் கவனம் தேவை. குறிப்பாக சளி சம்பந்தப்பட்ட சைனஸ் பிரச்சனை வரலாம். உரிய மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ளவும். நட்புகளை முறித்துக் கொள்ள வேண்டாம். நட்பினை வளர்த்துக்கொள்ளவும். இருக்கக்கூடிய நட்புகளை கவனமாக பார்த்துக்கொள்ளவும். இருசல் வராமல் பார்த்துக்கொள்ளவும். காரி வெட்டி கைகூடும் வாக்கினால் ஜீவன சீர் கூடுதல் லாபம் பெறலாம். காரி சக்தி பெறலாம். வரவேண்டிய பாக்கில் வசூலாகும். நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய வாரமாக இது அமைய காத்திருக்கிறது. அன்பான கடக ராசினியர்களே, கடக ராசியை பொறுத்தவரையிலே இந்த வாரத்தை பொறுத்தவரையிலே சுபகாரி முயற்சிகள் கைகூடும். சுப காரியங்கள் நடக்கும். சுப செலவுகள் கைகூடும். சுபமான செயல் வந்து கொண்டே இருக்கும். வீட்டிலே ஒரு மகனுக்கோ ஒரு மகளுக்கோ திருமண ஏற்பாடுகள் வேகமாக நடக்க காத்திருக்கிறது. விவசாயி பெருமக்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். குறிப்பாக வாழை நெல் விவசாயிகள் பல விவசாயிகள் கூடுதல் லாபம் பெறலாம். தங்கம் விலை வியாபாரிகள் கூடுதல் விழிப்புடன் செல்லப்பட வேண்டும். காய்கறி வியாபாரிகள் சுமாரான லாபம் பெறலாம். ஆண்பான சிம்மம் ராசினியர்களே, வாரத்தை பொறுத்தவரையிலே அரசியல் ஆர்வம் கூடும். அரசியல் வேகம் கூடும். இழந்த பதவிகளை மீண்டும் பெறலாம். செல்லப்படனை கவனமாக பராமரிக்கவும் கவனமாக பழகவும் தொற்று ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளவும் உடனத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக பெற்றோர் வழியிலே மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக குறைய காத்திருக்கிறது. நிலநல வரவேண்டிய பாக்கில் வசூலாக காத்திருக்கிறது. நல முன்னேற்றம் காணலாம். காரிய வெற்றி கைகூடும். ஆண்பான கன்னிராசினிகளே, வாரத்தை பொறுத்தவரையிலே மன உளைச்சலை தவிர்த்து கொள்ளவும். சில விஷயங்களை பிடிக்கிறதோ பிடிக்கலையோ செய்து ஆக வேண்டும். எனவே காரி கடமை என்று ஒன்று இருக்கிறது. கடமைக்கு சரியாக செய்து வாருங்கள். பிள்ளைகளுடைய தொலைகள் குறைய காத்திருக்கிறது. உடல்நலம் சீராகும். வாக்கினால் இன்னும் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். பெற்றோர் வழியிலே உதவிகள் வர காத்திருக்கிறது. சகோதரர்கள் சீராகும். வழக்குகள் சாதகமாகும். ஆண்பான துலாம் ராசினிகளே, வாரத்தை பொறுத்தவரையிலே உடல்நலம் சீராகும். மன உளைச்சல் குறைய காத்திருக்கிறது. மனக்குழப்பங்கள் உரைய காத்திருக்கிறது. கடன் தொல்லை கண்டிப்பாக குறைய காத்திருக்கிறது. வரவேண்டிய பாக்கில் வசூலாக போகிறது. பயம் கொள்ள வேண்டாம். புதிய காரிய முயற்சிகள் சிறப்பாக அமையும். அஞ்சல் சம்பந்தப்பட்ட வகையிலே தொலைபேசி வகையிலே ஒரு சிலருக்கு மன குழப்பங்கள் ஏற்படலாம். நிதானமாக செயல்படவும். உத்தானம் பிரதானம் என்று சொல்வார்கள். ஆண்பான விருச்சிக ராசினிகளே, இந்த வாரத்திலே எந்த காரியத்தையும் இருமுறைக்கு பலமுறை யோசித்து செயல்படவும். வெற்றி வாய்ப்புகள் குவிக்கலாம். யார் பேசினாலும் ஒரு பேச்சு வாங்கி கொண்டு பிறகு பேசவும். அவசரப்பட்டு பேச வேண்டாம். ஆர்த்தூர் பிரச்சனை தலையிட வேண்டாம். கவனமாக செயல்பட வேண்டும். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாமைய காத்திருக்கிறது. அரசியல் ஆர்வம் கூடும். தொழில் ஆர்வம் கலையாரம் சிறப்பாமைய காத்திருக்கிறது. ஆண்பான தனுசு ராசினிகளே, வாரத்திலே எந்த காரியத்தையும் சிறப்பாக செய்வீர்கள். அவசரப்பட வேண்டாம். நிதானமாக செயல்படுங்கள். பொறுமை மிகவும் அவசியம். காரி வெட்டி கைகூடப் போகிறது. கோபப்பட்டு எண்ணாகப் போகிறது. மன உளைச்சல் வராமல் பார்த்துக் கொள்ளவும். உங்கள் வேலைகளை மட்டும் சிறப்பாக செய்து வாருங்கள். மேல் படிப்பு சம்பந்தப்பட்ட வகையிலே ஒரு சிறப்பு வாய்ப்புகள் கிடைக்கலாம். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஆண்பான மகராசினிகளே, வாரத்தை பொறுத்தவரையிலே காரிய வெட்டி கைகூடும். அலுவலக பிரச்சனைகள் சுமமாக தீர்வுக்கு வரும். வழக்குகள் சாதமாகும். பரவின் இழுவை பாக்கி வசூலாக காத்திருக்கிறது. இழந்த பதவிகளை மீண்டும் பெறலாம். அரசியல் சம்பந்தப்பட்ட வகையிலே பெற்றோர்களின் உடல்நல குறைவு சீராக காத்திருக்கிறது. மருத்துவர்கள் கண்டிப்பாக குறைய காத்திருக்கிறது.
பிள்ளைகளால் தொலைகள் குறையப் போகிறது. அன்பான கும்பம் ராசினிகளே, வாரத்திலே புதிய புதிய சிந்தனைகள் தோன்றலாம், புதிய காரியங்கள் செய்யப்போகிறீர்கள். எல்லோரும் உங்களை பாராட்டுவார்கள், பெருமைப்படுத்துவார்கள். உங்கள் செல்வாக்கு சொல்வாக்கும் கூட காத்திருக்கிறது. அரசியல் வேகம் கூடும், அரசியல் ஆர்வம் கூடும். இழந்த பதவிகளை மீண்டும் பெறலாம். தொண்டர் மத்தியிலே சலசலப்பு மாறி கலகலப்பு கூட காத்திருக்கிறது. தங்கம் வழி வியாபாரிகள் விழிப்புடன் செல்லப்பட வேண்டும். பயணங்களிலே பரசு பத்திரம் உடைமைகளை பாதுகாப்பாக எடுத்துச் செல்லவும். அன்பான மீனவ ராசினிகளே, வாரத்திலே நல்ல மாற்றங்கள் வர காத்திருக்கிறது. தொலைபேசி மூலமாக உங்களுக்கு பல சாதனைகளை செய்ய காத்திருக்கிறீர்கள். செல்போன் வகையில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வர காத்திருக்கிறது. முகம் திறன் பார்த்து பழகவும். நட்பில் கவனம் தேவை, யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். வண்டி வானத்திலே விழிப்பாய்ச்சல்பட வேண்டும். யாருக்கும் விட்டு கொடுக்கவும் வேண்டாம், விட்டு கேட்கவும் வேண்டாம். ஒரு சிலருக்கு புதிய வீடு, புதிய மனை, புதிய வானம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கலாம். ஆண்பானிகள் என்ன ராசிபுரம் கேட்டீங்க, கருகருப்பை அம்பு சிப்பில் இருக்க பாருங்க. 94 431 65 54 நிகழ்ச்சி முடிஞ்சு பேசலாம். விசாலாட்சி ஜோர மந்திராலயத்தில் நேரம் சாதகம் பார்க்கலாம். மரப்பக்கத்தில் திருப்புவனம் ஆத்துப்பாலம் ஏரியனா மடப்புறம் விளக்குன்னு பார்க்கலாம். மதுரை பக்கத்தில் திருப்புவனம் ஆத்துப்பாலம் ஏரியனா மடப்புறம் விளக்கு ஆர்ச்சிக்கு ஏற்றப்பில் பார்க்கலாம். அற்புதமான பிள்ளையார் திசை மாறிக்கு தெற்கு பார்த்த பிள்ளையாக இருக்காரு. விசாலாட்சி ஜோர மந்திராலயம் இருக்குது. விசாலாட்சி விநாயகர் திருமண தகவல் மையம் இருக்குது. விசாலாட்சி விநாயகர் திருமண தகவல் மையம் இருக்குது. பதிவுகள் முற்றிலும் இலவசம் பார்த்துக்கிடுங்க. செல்லம்பர் நோட் பண்ணிங்க, 94 431 65 54 நிகழ்ச்சி முடிஞ்சு பேசலாம். 94 431 65 54 நிகழ்ச்சி முடிஞ்சு பேசலாம். அப்புறம் வெப்சைட் ஒன்று போட்டு பாருங்கள், www.karukarupaya.com போட்டு பாருங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உமது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.